அன்புக்குரியவர்களே, இது அனைவருக்கும் நான் நன்றி சொல்லக்கூடிய தருணம். நிறையா இருக்குது, இருந்தாலும் நேரம் கருதி சுருக்கமாக முடித்து கொள்ள விரும்புகின்றேன். இற இயேசுவில் அன்புக்கினியவர்களே, அழைத்தவரின் முன்னும் அந்த அழைத்தலில் நிலைத்திருக்க உதவிய உங்கள் ஒவ்வொருவரின் முன்னும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நிற்கிறேன். தகுதியற்ற என்னை அழைத்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாயும் தந்தையுமான மூவரு இறைவனுக்கு எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இறைவனின் அழைப்பிற்கு இசைவு கொடுத்து இறைவனுக்கு என்னை அர்ப்பணித்த என் அன்பு பெற்றோர் ஆரோக்கியதாஸ், லூர்து மேரி அவர்களுக்கும், என் அண்ணன் ஞானசெல்வம் சேமாவதி, அக்கா சேசுமெரி, ஜோஸ்பின் சசிகலா இவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தருணத்தில் எனது பெற்றோருக்கு பொன்துகில் அணிந்து அவர்களை கௌரவப்படுத்த இறை அழைத்தலுக்கு என்னை தேர்வு செய்த மேனாள் மேதகு ஆயர், அந்தோணி பாப்புசாமி, தற்போதைய மதுரை உயர் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும், என்னை அருள்பொழிவு செய்து தோழமையுடன் உடனிருக்கும் இந்நாள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றி. எனது இதயத்தில் இறை அழைத்தலுக்கு வித்திட்ட அருள்பணி அருள் ஞானப்பிரகாசம் இன்றைய மறையுரை சிந்தனையாளர் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பொன் துகிலை எனது குடும்பத்தின் சார்பாக எனது தந்தை இவர்கள் போற்றுவார். அந்த இறை அழைத்தலை இனம் கண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உடனிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள் பணி எஸ் அமல்ராஜ் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியையும் அதன் வெளிப்பாடாக இந்த பொன்துகளையும் அணுகிறோம். என்னுடைய பயிற்சி காலத்தில் வழிநடத்திய மேனாள் முதன்மை குருக்கள் அருள்பணி கே எஸ் ஆரோக்கியசாமி, நினைவில் வாழும் பீட்டர் ராஜ் மற்றும் இந்நாள் முதன்மை குரு அருள்பணி சகாயராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். எங்களது வீட்டார்கள் சார்பாக அருள்பணியாளர் முதன்மை குரு சகாயராஜ் அவர்களுக்கு பொன்துகில் அணிகிறார்கள். என்னுடைய நன்றி திருப்பலிக்கு வருகை தந்து என் மகிழ்வில் பங்கெடுக்கும் திண்டுக்கல் மறைமாவட்ட பொருளாளர் அருள்பணி சாம்சங் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு எனது நன்றியும் நன்றியின் வெளிப்பாடாக எங்களது பெற்றோர் அவருக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்கின்றார்கள். அதேபோல மாரம்பாடி மறைபட்ட அதிபர் அருள்பணி சுரேஷ் சகாயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் அருள்பணி மரிய இன்னாசி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அனுமந்தராயங்கோட்டை மறைவட்ட அதிபரும் நம் மண்ணின் மைந்தருமான அருள்பணி சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நமது மண்ணின் முதல் குருவாகிய அருள்பணி ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றியும் பொன்னாடை அணி. அதேபோல என்னுடைய குருத்துவ படிப்படை பயிற்சி ஆண்டில் என்னை வழிநடத்திய அருள்பணி பீட்டர் ராஜ் அவருக்கும், நத்தம் ஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல திருத்தொண்டு பணியில் எனக்கு அளப்பரிய வாய்ப்புகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்திய அருள்பணி ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும், உடனிருந்து பயணித்த அருள்பணி ஜெரால்டு ஸ்டீபன் செல்வா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நத்தத்திலிருந்து வருகை தந்துள்ள
அத்துணை இறைமக்கள், கிளைப்பங்கு கோயில் பிள்ளைகள், அன்பிய குடும்பங்கள், பீடச்சிறார்கள், மறைக்கேள்வி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் என மேலும் பங்கின் ஆர்சி பள்ளிகளின் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியின் வெளிப்பாடாக அருள் பணியாளர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக பொன் துகில் அணிந்து அவரை மரியாதை செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எல்லாம் நல்ல முறையில், ஒழுங்கான முறையில், நேர்த்தியாக நடைந்தேற உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர் நமக்கு பாசமிகு பங்கு தந்தை அவர்கள், அருள்பணி ராபர்ட் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினையும் இந்த நன்றியின் வெளிப்பாடாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன் தூகிலையும் அணிந்து அவரை மரியாதைப்படுத்துகின்றோம். மேலும் பங்கில் செயல்பட்டு வருகின்ற நிர்மலா அவை அருள் சகோதரிகள், அவர்கள் என்னை ஆன்மீகத்திலும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது அன்பின் காணிக்கையாக இந்த பொன்னாடையை போற்றி அவர்களுக்கும் எனது நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறந்த முறையில் வரவேற்பு தொடங்கி அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்து பாசத்தோடும் அன்போடும் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமது ஊர் மண்ணின் பெரியதனக்காரர்கள். ஆகவே எங்களது குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியின் வெளிப்பாடாக இந்த பொன் துகிலை அணிந்து அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். நாட்டாண்மை அந்தோணி, மணியார் அடைக்கலம், சேர்வை இஞ்ஞாசி, சின்ன சேர்வை சந்தனம், மேனேஜர் சாக்ரட்டிஸ், கோவில் பிள்ளை ஜோசப் ஆரக்கசாமி, தண்டல்காரர் தாமஸ், அனைவருக்கும் நன்றியின் வெளிப்பாடாக பொன்னாரை போற்றி கௌரவப்படுத்துகின்றோம். அதேபோல சிறு வயதிலிருந்து என்னை அறிவிலும் வல்லமையிலும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடைக்கலமாதா ஆரம்பப்பள்ளி, குழந்தை இயேசு உயர்நிலைப்பள்ளி, ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி, தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி பாளையங்கோட்டை உள்ள அத்துணை ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பேராசிரிய அருள் பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி புனித அகுஸ்தினார் இளங்குருமடம், கருமாத்தூர் கிறிஸ்து இல்லம், திருச்சிராப்பள்ளி புனித பவுல் அருள்பணி பயிற்சி கல்லூரி, அருள்பணி பயிற்சியக முன்னாள் இந்நாள் அதிபர் தந்தையர்கள், ஏனைய பேராசிரிய தந்தையர்கள், அலுவலக இல்ல பணியாளர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி. அருள்பணி பயிற்சியகங்களில் வழிகாட்டி தந்தையர்களாக இருந்து நெறிப்படுத்திய அருள்பணி அருள்தாஸ், அருள்பணி விஜே ஆண்டனி, அருள்பணி தேவசகாயம், அருள்பணி சேவியர் லாரன்ஸ், அருள்பணி மைக்கேல்ராஜ், அருள்பணி அந்தோனி ரமேஷ் அவர்களுக்கும் ஆன்மீக தந்தையர்களாக இருந்து என்னை வழிநடத்திய ஏவி ஆரோக்கியசாமி மற்றும் செல்வராஜ் பீட்டர் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக தோழமையோடு மண்ணில் காலூன்றி நடக்க எனக்கு தோள் கொடுத்து துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர்கள், நம் அனைத்து மண்ணின் மைந்தர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியின் வெளிப்பாடாக நமது மூத்த குரு அவருக்கு பொன்னாடை போற்றி நன்றி. அருள்பணி பயிற்சி காலங்களில் இறையொளியில் என்னை தொடர்ந்து ஆன்மீகத்திலும் நல்ல ஆலோசனை அறிவுரைகளும் வழங்கி தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் மரபுப்பட்டி பங்கின் முன்னாள் மற்றும் இந்நாள் பங்கு அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும்
எனது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பல வழிகளில் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உதவி செய்து இந்த நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்காகவும் என்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் அனைவரையும், துறவர அருள் பணியாளர்களையும், ஏனைய மறைமாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை அருள் பணியாளர்களையும், என்னுடைய தோழமை அருள் பணியாளர்களையும், அருள் சகோதரிகளையும், அருள் சகோதரர்கள், திருத்தொண்டர்கள், வேதியர்கள் அனைவரையும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதேபோல இந்த வழிபாடு சிறப்பாக அமைய ஆலய பீடம், பூக்கள், அலங்காரங்கள் இவை அனைத்தையும் செய்து கொடுத்த அமலவை அருள் கண்ணியர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் மறவை மண்ணின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்றைய திருவழிபாடு நேர்த்தியாகவும் நல்ல முறையிலும் அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நபர்கள் நமது பாடகள் குருவினர்கள். அதை பல நாட்களாக திட்டம் தீட்டி அதற்காக தகுந்த முறையான தயாரிப்புகள் வழங்கி இன்று நேர்த்தியான முறையில் நம் அனைவரையும் இறைவேண்டலில் ஈடுபட உறுதுணையாக இருந்த பாடகர் குழுவிற்கும், அதை வழிநடத்திய அருள் பணியாளர் ராபர்ட் நமது பங்கு தந்தை அவர்களுக்கும், இசைக்கருவிகள் மீட்ட அண்ணன் வினோத், தங்கை நிகோமி அவர்களுக்கும், பாடல்கள் பாடிய தாடிக்கொம்பு மரவட்டி இறை மக்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றியின் வெளிப்பாடாக பாடல்கள் குருவுக்கு பொன்னாடை போட்ட அன்போடு அழைக்கின்றேன். ஒருவர் வாங்க. அருள் பணி பயிற்சி உருவாக்கத்தில் வலுப்படுத்தி, அதாவது இறையியல் பயிலும் பொழுது வார இறுதி கலப்பணியில் எனக்கு பக்கபலமாக துணையாக இருந்து என்னை வழிநடத்திய நாஞ்சூர் பங்கு அருள் பணியாளர் தாஸ் அவர்களுக்கும், அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மருதூர் இறை சமூகம் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உறவினர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல திருத்தொண்டு மெய்ப்பு பணி இறையியல் படித்து கொண்டிருக்கும் பொழுது வார இறுதி கலப்பணிக்காக திருச்சி உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு என்னை எனக்கு அதிகமான வாய்ப்புகளையும் தோள் கொடுத்து துணை நின்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய அருள் பணியாளர்கள் தாமஸ், அருள் பணியாளர் பால் கிறிஸ்டோஃபர் அவர்களுக்கும், உலக மீட்பர் பங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை இறை மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெற உதவிய மரவட்டி தாடிக்கொம்பு இளைஞர்கள், சாண்டா குழுவினர், அன்னை கலைமன்றத்தினர், பீடப்பூக்கள், மறைக்கல்வி மாணவர்கள் மாணவிகள், மாதா சபை, வின்சந்தே பவுல் சபை, அனைத்து அன்பிய குடும்பங்கள், மரபப்பட்டி பங்கின் அனைத்து பக்த சபைகள், மரபப்பட்டி பங்கின் அனைத்து இறை மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை ஆண்டு காலம் உடன் பயணித்த, அதாவது என்னை நான் வலுவிழுந்த போது என்னை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் படுத்தி உடன் தோள் கொடுத்து வழிநடத்தியவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருள்பணி ரஃபேல், அருள்பணி போஸ்கோ, அருள்பணி ஃபெலிக்ஸ், மேரியோ, இனிகோ, கமல், டேனியல், மில்டன் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தூத்துக்குடி மறைமாவட்டம், மதுரை உயர் மறைமாவட்டம், சிவகங்கை மறைமாவட்டம், திருச்சி மறைமாவட்டத்திலிருந்து எனக்காக இன்றைய நாளில் என்னோடு மகிழ இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் உடன் பயணித்த மதுரை உயர் மறை மாவட்டம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி, பாளையங்கோட்டை, கோட்டாறு, குளித்துறை, திருவனந்தபுரம், கார்மேல் துறவர சபை, நற்செய்தியின் தூதுவர் சபை சார்ந்த தோழமை குருக்கள் அத்துணை பேருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த திருப்பலிக்கும் வெளியே பந்தல் வரவேற்பு அத்துணைக்கும் உதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மேலும் திருப்பலிக்கு ஒளி அமைப்பு பந்தல் என பல வழிகளில் உதவிய அன்னை சவுண்ட் சர்வீஸ், நியூ மாதா டெக்கரேட்டர்ஸ், அவர்களோடு உதவிய அனைத்து இளைஞர்களுக்கும் என் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்தேற தொடர்ந்து எனக்கு அருள் ஆசீரும் நன்கொடைகளும் ஆலோசனையும் வழங்கிய ஒவ்வொரு அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், திருத்தொண்டர்கள், வேதியர்கள், அத்துணை இறை மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மறதி மனித பலவீனத்தில் ஒன்று. அந்த மனித பலவீனத்தின் காரணமாக யாருக்கேனும் நன்றி உரைக்க மறந்திருந்தேன் எனில் பொறுத்தருள்க. அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. கிளைப்பங்கு இறை மக்கள், பக்த சபைகள் மற்றும் விரைவாக தந்தை அவர்களுக்கு பொன் துகிலை அணிவித்து. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை நேரலையாக யூடியூப் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஊடக பணிக்குழு செயலர் ஜெமி பல்வேறு பணிகளின் மத்தியிலும் எனக்காக இங்கு வந்திருந்து இந்த உதவியை செய்து கொடுத்திருக்கிறார். அவருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வந்திருக்கக்கூடிய அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் வேதியர்களுக்கும் பங்கு இல்லத்தில் அன்பின் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஊர் பெரியதனக்காரர்கள் மட்டும் பொன்னாடை போர்த்தவும். உறவுகள் திருப்பலி முடிந்தவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்த்தி என்னோடு ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை இறை மக்களுக்கும் ஆலயத்தின் இடதுபுறத்தில் அமைந்துள்ள வளாகத்தில் அன்பின் விருந்தானது பரிமாறிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அனைவரும் அதில் கலந்து கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஐயா இருங்க, திருப்பலி முடிச்சது. Oh, 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 oh